மிகவும் பலசாலி தைரியசாலி அறிவாளி புத்தி கூர்மையானவர்கள் கலைகளில் ஆர்வம் கொண்டவர்கள் நீர் இருக்கும் பகுதியில் வாழ ஆசைப்படும் என்பு கடகராசி நண்பர்களே எல்லாம் அந்த சரஸ்வதி அன்னை உங்களுக்கு பதினாறு செல்வங்களையும் பெற்று தந்திட அருள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருக்கும் தேவியே வெள்ளை எரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாயே ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்வுக்கும் என்னமைது என் வாக்கில் வர வேண்டும் நீயே உறுப்பழிங்கி போல்வாள் என் உள்ளத்துணிலே இருப்பழிங்கி வாராதிடர் என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கு கொடு சக்தியே அம்புட்டு பாசம் குடும்பம் மேல குழந்தைகளிடம் அளவுக்கு அதிகமான அன்பு கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளார அவ்வளவு மரியாதை வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் கலந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் கடகராசி நண்பர்களின் வாழ்க்கை யாருகிட்டயும் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டார் கண்ணும் கருத்துமாக குடும்பத்தினுடைய கௌரவத்தை மானத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர் ஒரு குடும்பம் கௌரவமா இருக்கணும் மானத்தோட வாழணும் யாரும் ஒரு குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை ஒரு குடும்பத்தில் இருந்ததுன்னா அங்க கடகராசி நண்பர்கள் யாரோ இருக்கிறார்கள் என்று அர்த்தம் ஏன்னா அப்படி ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போவார் குடும்பத்தை இரவில் பலம் உள்ளவர்கள் நீங்கள் அது மாதிரி சந்திரனை போல் சிறிது காலம் மங்கி மறைவதும் சிறிது காலம் பேரும் புகழும் பெற்று வாழ்வதும் தான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியும் சுபிச்சமும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும் ஒரு நேரத்தில் இப்ப எந்த மாதிரி வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து இருக்கிறது இளமை காலங்களில் பல அனுபவங்களை பெற்றிருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பல கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை துரோகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் நாற்பது வயதிற்கு மேல் மிக அற்புதமான அமைப்பை அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என் அன்பு கடகராசி நண்பர்களே நன்றி உள்ளவர்கள் நீங்கள் உயர் பதவி வகித்தாலும் யாரையும் மறக்காதவர்கள் அதிக சிந்தனை படைத்தவர்கள் சிந்திக்கிறதுல உங்களை மாதிரி அடிச்சுக்கவே முடியாது கரெக்டா சிந்திச்சு செயல்படுவீர்கள் குடும்ப வாழ்க்கையில அக்கறை தீர்க்கமான பார்வை எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவா இருப்பீங்க திடீர்னு உணர்ச்சி வசப்படுவீங்க அது மாதிரி எவ்வளவு பெரிய துரோகம் உங்களுக்கு யாரு இழைத்தாலும் அவர்களை மன்னிக்க கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கிறது என்னன்னா இந்த பிரபஞ்சம் இந்த கர்மா இந்த பாவ புண்ணியங்கள் முன்ஜென்ம வினைகள் இதை பற்றியெல்லாம் நன்றாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் அதனால மன்னிப்பு எளிதாக கொடுத்து விடுவீர்கள் நீங்கள் செய்த தவறுக்கு நீங்கள் செய்த துரோகத்திற்கு நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை ஆண்டவன் கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில மன்னிப்பீர்கள் அது மாதிரி தாய்மை குணம் கொண்டவர்கள் என் அன்பு தோழர்களே தோழிகளே தாய்மை குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பெண்களாக இருந்தால் அனைவரிடத்திலும் அன்பு தான் புள்ள அடுத்தவங்க புள்ள அப்படின்லாம் பார்க்கறதே இல்லை அடுத்தவங்களுடைய அண்ணன் தம்பி அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது இல்ல மரியாதை அப்படிங்கிறது அன்போடு கலந்த மரியாதை கடகராசி தோழிகளுக்கு அவ்வளவு ஒரு மரியாதையை கொடுப்பீர்கள் அது மாதிரி தாய்மை பாசத்திற்கு அடிமையானவர்கள் பெண்கள்னா சொல்லவே வேண்டியதுல அதை விட ஆண்களிடம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு தாய்மை பண்பை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் இதெல்லாம் நீங்க சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக புகழ்கின்ற விஷயம் இல்லை கண்டிப்பா உங்க மனசாட்சிக்கு தெரியும் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறது அப்படியே தெரியலன்னாலும் சீக்கிரம் தெரிய உங்களுக்கு ஆரம்பிக்கும் அதுதான் பக்குவப்படுவீர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு தோல்வியிலும் ஒவ்வொரு துரோகங்களிலும் ஒவ்வொரு கஷ்டங்களிலும் ஒவ்வொரு துன்பங்களிலும் ஒவ்வொரு துயரங்களிலும் இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு வருவீர்கள் அது மாதிரி வாழ்க்கையில நாணயமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் நம்மளால ஒருத்தவங்க வருத்தப்படவே கூடாது கஷ்டப்படவே கூடாது எக்காரணத்தை கொண்டும் சாபத்தை நம்ம வாழ்க்கையில வாங்கவே கூடாது அப்படின்னு முடிவா இருப்பீங்க அது நல்லதோ கெட்டதோ அமைதியாக அந்த பிரச்சனையை நம்ம கவனிப்போம் தவறு நம்ம பக்கம் இருந்தா மன்னிப்பு கேட்கலாம் அதற்கான தண்டனையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அபராதத்தை செலுத்தலாம் ஆனால் அடுத்தவர்களுடைய தவறாக இருந்தால் மன்னித்து விடலாம் ஆண்டவம் பார்த்துப்பான் இதுதான் கடகராசி நண்பர்களின் கொள்கை நீதி நேர்மையை அதிகம் விரும்புவீர்கள் அது மாதிரி வியாபாரம் அல்லது பொருட்களின் உற்பத்தியில அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு உண்டு மேனுஃபேக்சரிங் அந்த விஷயத்துல நீங்க அதிகம் ஈடுபடுவீங்க கண்டிப்பா உங்களுக்கு தொழில் அப்படின்னு வரும்போது இந்த மேனுஃபேக்சரிங் ரொம்ப நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அது எந்த துறையில நீங்க ஈடுபட்டாலும் சரி தயாரிப்பு விஷயங்கள்ல கலந்துக்குங்க ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் அந்த தயாரிக்கிற துறைக்கு நீங்க போய் சேருங்க அப்ப அதிகமான உங்களுடைய திறமைகள் உங்களுடைய பேர் புகழ் இதெல்லாம் பரவும் உங்கள் திறமைக்கான வாய்ப்பு கிடைக்கும் அது மாதிரி கவிஞர் கலைஞர் எழுத்தாளர்களாக வாழ ஆசைப்படுவீர்கள் கதை திரைக்கதை கவிதை இதெல்லாம் உங்களுக்கு சரளமா வரும் அது மாதிரி பாடல் எழுதுவீங்க அது மாதிரி அரசியல் அரசு துறையில பெயரும் புகழும் பெறுவது நீதி நேர்மையோட வாழ்றது இந்த இராணுவம் காவல்துறை நீதித்துறை இதெல்லாம் உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும் அந்த விஷயத்துல நீங்க புகழும் அதிகமாக பெறுவீர்கள் அது மாதிரி அரசியல்ல மிக பெரிய அரசியல்வாதியாக நீங்கள் புகழ்பெற்றிருப்பீர்கள் பெற்றிருப்பீர்கள் இல்லைன்னா அரசியலில் சேருங்க அரசியலில் சேர்ந்து நேர்மையா இருங்க உங்களுடைய பேச்சு திறமை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த அரசியலை பத்தி தலைவர்களை பற்றி படியுங்க கண்டிப்பா அரசியலில் பெரிய புகழை நீங்கள் எட்டுவீர்கள் ஏன்னா உங்களுக்கான ஒரு அருமையான இடம் அரசியல் அப்ப அரசியலில் நீங்க இறங்கி கண்டிப்பா சாதிக்கலாம் பெரிய புகழை பெறலாம் நேர்மையாக இருக்கும் வரை நேர்மை தவறினீங்கன்னா சிக்கிடுவீங்க பெரிய புகழை அடைய வேண்டும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் கண்டிப்பா அரசியலில் செய்யுங்க ஒரு அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது என் அன்பு கடகராசி நண்பர்களே இப்போது இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட உங்கள் வாழ்க்கையிலயும் மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் நம்ம இந்த காலகட்டத்தில் இந்த கஷ்டங்களை அனுபவிக்கணும் இந்த துரோகங்களை அனுபவிக்கணும் இந்த பிரச்சனைகளை சந்திக்கணும் இதெல்லாம் ஒரு கர்மா நம்ம முன்ஜென்ம பலன் அல்லது வினை அல்லது பாவங்கள் இதுக்கெல்லாம் காரணம் அதனால நம்ம இதுக்கு காரணமே இல்லை முன்ஜென்ம வினைகளுடைய பலன்தான் இது அதனால எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலிமை மன வலிமை உங்களுக்கு இருக்க வேண்டும் இந்த நேரத்துல பல துன்பங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க வாய்ப்பிருக்கிறது இந்த வாழ்க்கையோட சூழ்ச்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த கர்ம வினைகளை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம் நமக்கு வேற இந்த துன்பங்கள் மீள முடியாத துயரங்கள் அதெல்லாம் எதர்ச்சியா வந்த இல்ல அடுத்தவங்களால நடக்கக்கூடிய சம்பவங்கள் இல்லை இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களாலும் நாம செய்யற சில தவறுகளாலும் நடக்கக்கூடிய துயரங்கள் தான் இதற்கெல்லாம் காரணம் அப்ப இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும் எப்படின்னா நம்ம குடும்பத்துல திடீர்னு மீள முடியாத சண்டைகள் ஏற்படுறது அடிக்கடி குடும்பத்துல பிரச்சனை நடக்கிறது அக்கம் பக்கத்தார்கிட்ட வம்பு வழக்கு கோர்ட் கேஸு எந்த நேரமும் கடன் பிரச்சனை கடன்காரர்களுடைய தொல்லை திடீர்னு வேலையிலிருந்து நீக்கப்படுறது நம்புனவங்களாலேயே துரோகத்தை அனுபவிக்கிறது நம்ம கிரகத்தால நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருந்தா அவங்க பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறது திடீர் விபத்துகளால நோய்களால நம்ம குடும்பமே நில குலைஞ்சு போறது தொழில வியாபாரத்துல எதிர்பாராத நஷ்டம் நமக்கு சேர வேண்டிய பணம் வராதால நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிறது வேலையாட்கள் கிட்ட திடீர் திடீர்னு பிரச்சனை மேனேஜர் ஓனர் கிட்ட அடிக்கடி வாக்குவாதம் அது இளைஞர்களுக்கோ அல்லது இளம் பெண்களுக்கோ இப்படி எந்த பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அடுத்த பாலினத்தவரால் அதாவது ஆண்களால் பெண்களால் ஏற்படுற அவமானங்கள் மான பிரச்சனைகள் இதனால சிக்கி குடும்பமே சிதஞ்சு போறது நிலத்தகராறு அது மாதிரி பொன் பொருள் பணம் தொலைஞ்சு போறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நம்ம சந்திப்போம் இத நம்ம நண்பர்கள் இப்ப சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லைன்னா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்துல மிக மிக எச்சரிக்கையா நம்ம இருக்கணும் அது மட்டும் இல்ல மன வலிமை நமக்கு மிகவும் முக்கியமானது இந்த நேரத்துல நம்ம இது மாதிரியான நேரங்கள்ல மனச வலிமையா வச்சுக்கல சிந்திச்சு செயல்படல அப்படின்னா பேர ஆபத்துகளை நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரியான விஷயங்கள்ல நிலை தடுமாறி அல்லது பொறுமை இழந்து வாழ்க்கையை இழந்தவர்கள் பல நண்பர்கள் இருக்கிறார்கள் வாழ்க்கை ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கையன்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கணும் ஏன்னா மனிதராக பிறந்தது ஏன் விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் மலைகளுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாமே உருவானோம் வளர்ந்தோம் அழிந்தோம் அப்படின்னு இருக்கும் ஆனா இந்த மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு அறிவு சேர்த்து படிச்சு எப்படி கஷ்டப்படணும் எப்படி சந்தோஷங்களை அனுபவிக்கணும் எப்படி வாழ்க்கையில முன்னேறணும் கஷ்டங்கள் வரும்போது எப்படி எல்லாம் சமாளிக்கலாம் எதனால கஷ்டங்கள் வருது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு புரிய வைத்திருக்கிறான் அந்த இறைவன் ஜாலியா இருந்துட்டு ஜாலியா போயிடுவோம் இந்த மரம் மலை மாதிரி அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம பிறந்துடக்கூடாது பிறக்கும் போது நம்ம எதுவுமே தெரியாத குழந்தை மாதிரி இருந்தாலும் வளரும் போது அனைத்து பிரச்சனைகளையும் சந்திப்போம் இதெல்லாம் மனிதனாக பிறந்தால் இந்த துன்பங்கள் துயரங்கள் துரோகங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கைன்னா ஆயிரம் இருக்கும் எந்த வீட்டுல பிரச்சனை இல்ல எதுவா இருந்தாலும் சோர்ந்து போயிட்டா அந்த பிரச்சனை போயிடுமா அல்லது புலம்பிக்கிட்டே இருந்தா அந்த பிரச்சனை போயிடுமா அல்லது சோகமா வீட்டுல முடங்கி போயிட்டா அந்த பிரச்சனை போயிடுமா அப்ப எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு அப்ப எதையுமே தாங்கிட்டு அதை எதிர்த்து நம்ம போராட துணிந்து விட்டால் நம்ம வாழ்க்கையில வெற்றி அமைதி நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் தானா வந்துடும் இந்த பாடல் எவ்வளவு அற்புதமான பாடல் நாற்பது ஆண்டுகள் கடந்து விட்ட இந்த பாடல் இன்னைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் பொருந்தும் அதனால எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவோ நஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம போராட துணிந்து விடுவோம் சரி நான் கஷ்டப்பட தயாரா இருக்கோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா எந்த ஒரு பலனும் இல்லை ஏதோ இந்த அதிர்ஷ்டம் கிரகங்கள் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஏதாவது எங்களுடைய கிரக அமைப்புல இருக்க அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டமத்து சனி கஷ்டங்களை கொடுத்தாலும் குரு பகவான் லாபஸ்தானத்துல அமரப்போகிறார் உங்களுடைய கஷ்ட காலம் எல்லாம் தீரப்போகிறது என் அன்பு கடகராசி நண்பர்களே எத்தனை சோதனைகளை கண்டீர்கள் அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போகிறது குருவின் பார்வை முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீடு பூர்வீக புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீடு ஸ்தானமான ஏழாம் வீடு அதன் மீது விழுகிறது அப்ப குருபலன் பலன் வந்து விட்டது அப்ப குரு பார்வையில கெட்டி மேல சத்தம் கேட்கும் பூர்வீக புண்ணியம் அப்படின்னா நம்ம குடும்பத்தோட வளர்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷம் புதிய உறவுகள் வருவது குழந்தை பாக்கியம் இதெல்லாம் அமைக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல குரு பார்வை கிடைக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை அப்ப தடைப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் காரியங்கள் எல்லாம் நடக்கும் அது மாதிரி பூர்வீக சொத்துக்களினால் வருமானம் கிடைக்கும் அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து வந்து சேரும் தேவையில்லாமல் சொத்துக்கள் பயனுள்ளதாக மாறும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு மிகப்பெரிய செய்யலாம் ஏதோ உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்க போகிறது அது அது மாதிரி செய்யும் முயற்சிகள் வெற்றியாக அமையும் அப்ப கடகராசி நண்பர்களுக்கு குரு மிக அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் அது மட்டும் இல்ல அடுத்த ஆண்டு வரப்போற ஏப்ரல் மாசத்துல வரப்போற குரு பயிற்சி மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார் அப்ப ராசி மண்டலத்தில் இது இரண்டாம் வீடாகும் குரு பயிற்சிக்கு பிறகு ரிஷபராசியிலிருந்து தனது ஐந்தாம் பார்வையால் கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையால் விருட்சிக ராசியையும் பார்க்கிறார் அப்போ ஒன்பதாம் பார்வையால் மகர ராசியையும் பார்வையிடுகிறார் அப்ப கடகராசி நண்பர்களான உங்களுக்கு இந்த மூன்று பார்வைகளும் எது மாதிரியான பலனை கொடுக்க போகிறது ஏதாவது மாற்றம் கிடைக்குமா எங்களுடைய இந்த நிலை மாறுமா எங்களது விரோதிகளுக்கும் துரோகிகளுக்கும் நாங்கள் பதிலடி கொடுப்போமா கடன் பிரச்சனை மீள முடியாத கடன் பிரச்சனை இருக்கு அதுக்கான தீர்வு கிடைக்குமா ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அல்லது தொழிலில் லாபம் கிடைக்குமா என்னுடைய வியாபாரம் நல்லா இருக்குமா நான் வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கேன் போக முடியுமா கஷ்டப்பட்டு இருக்கேன் வெளிநாட்டுல அந்த நிலைமை மாறுமா என்னுடைய மதிக்க மாட்டேங்கிறாங்க நான் என் திறமையை காட்டக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையுமா அப்படிங்கிற பல கேள்விகளோட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என் அன்பு கடகராசி நண்பர்களே அப்ப உங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் பதில் சொல்ல வருகிறார் என கேள்விக்கு பதில் அவர் தான் சொல்லணும் அப்ப பதில் சொல்ல வருகிறார் என்ன சொல்ல வர குரு பகவான் தற்போது தொழில் ஸ்தானத்தில் ராகுவுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பயிற்சி நடக்கும் போது மேஷ ராசியில் உள்ள கூட்டணி பிரிய போகிறது அப்ப குரு பகவான் தனித்த குருவாக தொழில் குருவாக பயணம் செய்ய போகிறார் அப்ப கூட இருந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த மேஷம் இப்போது தனித்த குருவாக மாறி இருப்பதனால நினைச்சதெல்லாம் சாதிக்க கூடியவர் நான் இனிமேல் நினைச்சதெல்லாம் சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லுகிறார் குரு பகவான் அது மாதிரி தொழில் வேலை இதுல மிகப்பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் என்னால முடியும் தோழா என்னை மட்டும் நீ கவனி நான் என்ன செய்யறனோ செய் சுறுசுறுப்பா இரு உற்சாகமா இரு நவக்கிரகங்களுக்கு பரிகாரம் செய் கடவுளை நம்பு அந்த ஈஸ்வரனை நம்பு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் கூட துணையா இரு அப்படிங்கிறார் குரு பபுவா அப்ப வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பார் செய்கிற தொழில் மற்றும் வேலை ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் கேது எட்டு குடையவன் அது மாதிரி ஆறு குடையவன் சாரத்துல குரு செல்றதுனால கடன் தடை என்பது அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது கடன் அதிகரிக்கும் தடை ஏற்படும் எதிலும் அப்ப அந்த நேரத்தில் உங்களுடைய புத்தியை உங்களுடைய சிந்தனையை ஆழமாக செயல்படுத்தினால் அதெல்லாம் ஈஸி என்னால முடியாது எதுவுமே இல்ல அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு அதெல்லாம் ஒரு சாதாரணம் இப்ப சொல்லுங்க என்னால முடியாது எதுவுமே இல்ல நான் இந்த பிரச்சனையை கண்டு ஓடி ஒழிய மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் முடிவு பண்ணிட்டேன் நான் முடிவு பண்ண ஏன் பேச்சேன் நானே கேக்கறது இல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் நின்று நான் சமாளிக்க போகிறேன் அது மாதிரியான ஒரு துணிச்சலை அந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் அது மாதிரி உங்களுடைய பரம்பரை தொழில் அல்லது நீங்கள் படித்ததற்கான தொழில் அல்லது வேலை இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட அந்த உற்சாகத்தை அந்த வலிமையை அந்த ஒரு அர்த்தத்தை கொடுப்பார் இந்த குரு பகவான் அது மாதிரி சனி பதினொன்றில் செல்வதால் குரு பயிற்சியின் மத்தியில ஓரளவு பிரச்சனைகளை நீங்க சமாளிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கறது மாதிரி உங்களுக்கு வருமானம் வந்துவிடும் நீங்க ஒரு சில விஷயங்களை மட்டும் மறக்கவே கூடாது என்ன விஷயம்னா எப்பொழுதுமே துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் இறைவனை மறக்காதீர்கள் அப்ப கடகராசினாலே இன்பமும் துன்பமும் சேர்ந்து அனுபவிக்கணும்ங்கிறது விதி அப்ப இன்பம் மட்டும்தான் நமக்கு வரணும் துன்பங்கள் விலகியே ஓட வேண்டும் அப்படின்னா கடவுளை நீங்கள் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது கூடாது அது மாதிரி குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் இரவு நேரங்களில் நீங்க இறைவனை வழிபாடு செய்யுங்கள் அது ரொம்ப உங்களுக்கு நல்லது அது மாதிரி அரிசி நெல் தானம் செய்யுங்கள் அம்மனை வழிபாடு செய்யுங்கள் அம்மன் ஆலயங்களுக்கு பராமரிக்க அதற்கு உண்டான செலவுகளை நீங்க ஏத்துக்கீங்க அல்லது பராமரிக்கிறாங்கள அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அம்மன் பக்தர்களுக்கு உதவி செய்யுங்கள் உபசரியுங்கள் அவர்களை அது மாதிரி சோமாவார விரதம் அனுஷ்டியுங்கள் ரொம்பவே நல்லது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விரதம் எடுங்கள் உப்பை தானம் செய்யுங்கள் திங்களூர் சென்று சந்திர அம்சத்தில் உள்ள இறைவனை வழிபடுங்கள் திருப்பதி சென்று பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் மிகப்பெரிய அற்புத பலன்களை கொடுப்பார் தாயை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில அப்ப மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுடைய தொழிலையும் வாழ்க்கையிலையும் நீங்க பெறுவீங்க சந்திர கவசம் பாராயணம் செய்வது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் அது மாதிரி ஆண்களாக இருந்தால் வீட்டில் இருக்கிற பெண்களை சொல்லுங்க பெண்களாக இருந்தால் நீங்களே என்னன்னா செய்யுங்கிழமையில் வீட்டுள்ள பூஜை அறையில் அரிசி மாவை கொண்டு சந்திரனுக்குரிய கோலம் இட்டு சௌந்தரிய லகரியில் சந்திரனுக்கென கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லோகத்தை பாராயணம் செய்யுங்கள் மிக மிக நல்லது வாழ்க்கையில பார்ப்போமா அப்படின்னு நினைக்கிற சந்தோஷங்களை இதனால் நீங்க பாப்பீங்க என் நண்பு கடகராசி நண்பர்களே நம்புங்கள் நம்பினால் வெற்றி நிச்சயம் சந்தோஷம் நிச்சயம் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி நிச்சயம் அது மட்டும் இல்ல அதனால என் அன்பு நண்பர்களே உங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளவு அவமானங்கள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மன வலிமை இருக்கிறது அது மாதிரி எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த இதயம் உங்களுக்குள்ளாரையும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டுல சில எதிர்மறை சக்திகள் இருக்கிற வரைக்கும்

நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்களால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அவர்களும் முயற்சி செய்ய வேண்டும் பெண்களால் மட்டும்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நம்ம மீள முடியும் அப்ப அவங்க என்ன பண்ணணும் பெண்கள்ங்கிறவங்க மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவர்கள் அவர்கள் மனக்கசப்போடும் கஷ்டத்தோடும் மன அழுத்தத்தோடும் குழப்பத்தோடும் மன உளைச்சலோடும் குடும்பத்தில் இருக்கக்கூடாது என்னைக்குமே அவங்க சந்தோஷமா இருந்தாதான் அந்த வீட்டில் மகாலட்சுமி குடிக்கொள்வாள் சுபிச்சம் நிறைவாக இருக்கும் ஒரு பெண் ஒரு குடும்பத்துல சந்தோஷமா இருந்தா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும் அம்மா மனைவி அக்கா தங்கை பெண் குழந்தைகள் இப்படி அனைத்து விதமான பரிமாணத்திலும் இருக்கும் என் அன்பு பெண்களுக்கும் இந்த விஷயம் பொருந்தும் எந்த பெண்ணையும் அனாவசியமாக கண்கலங்க வைக்காதீர்கள் என் அன்பு நண்பர்களே அதுவே ஒருத்தருடைய குடும்பத்துக்கு பெரிய பாவமாக வந்து சேரும் ஏன்னா இந்த பூமி பூமி தாய் தான் நம்ம நம்ம தந்தை அவ்வளவு புனிதமானவர்கள் நம்ம குடும்பத்து பெண்கள் அப்ப நம்ம குடும்பத்து பெண்கள் மேல நமக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அடுத்த பெண்கள் மேலேயும் நமக்கு இருக்கும் இந்த பெண்கள் பாவமே சும்மா இல்ல எந்த ஒரு மன வருத்தத்தையும் நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அந்த சாபம் கேட்காம விடாது பெண் பாவம் சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லல இது உண்மை நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் பட்டு துயரங்கள் பட்டு வேதனை பட்டு வெந்து கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருந்தால் அதற்கு பெண் சாபமும் அதற்கு பெண் பாவமும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் நண்பர்களே அதனால ஒரு குடும்பத்துல கஷ்டங்களை நீக்கணும்னா ஒரு பொண்ணு முடியும் பெண்கள் தினமும் தங்களுடைய வீட்டு வாசல்ல தெளித்து அல்லது சாணம் தெளித்து அல்லது மஞ்சள் தண்ணீர் தெளித்து கோலம் போடணும் அது மாதிரி பூஜை அறையில சமையல் அறையில கோலம் போட வேண்டும் அப்ப நம்மளுடைய சாஸ்திரத்துல கோலம் போட்டா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுவும் அரிசி தான் நம்ம கோலம் போடணும் அந்த கோலத்தை போட்டோம்னா மனது சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய கிரகம் சந்திரன் சந்திரனுக்கு உரியது நீர் மற்றும் பச்சரிசி அதனாலதான் பெண்களை தினமும் காலையில வாசல்ல தண்ணீர் தெளித்து பச்சரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பங்காற்றுவது இந்த பச்சரிசி கோலமாகும் அப்படி காலையில எழுந்ததும் இந்த வேலையை பெண்கள் செய்யும் போது அவர்களுடைய மனது தெளிவு பெறும் உற்சாகம் அடையும் எதையோ சாதித்து விட்டதாக அவர்கள் மனது பூரிப்படையும் அதில் கிடைக்கிற சந்தோஷங்கள் இருக்குல்ல அன்னைக்கு அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும் அனுபவிச்சிருப்பீங்க முயற்சி பண்ணி பாருங்க கோலமாவுங்கிறது அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் அதுவும் பெண்களால் அந்த கோலத்தை காலையில போடும்போதும் அந்த குடும்பத்துக்கு அந்த மகிழ்ச்சி நீடிக்கும் அது மட்டும் பக்கத்துல ஒரு மரத்தடியில ஒரு பிள்ளையா இருந்ததுன்னா அங்கு கோலம் போடுங்க பச்சரிசி மாவால கோவில் இருந்ததுன்னா அதுல வாசல்ல கோலம் போடுங்க உங்களுடைய பாவங்கள் நீங்க கூடிய வலிமை அந்த கோலத்திற்கு உண்டு இந்த மாதிரி பெண்கள் தினமும் செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராது அது மாதிரி இந்த பரிகாரங்களை செய்யுங்க என் அன்பு நண்பர்களே இந்த பரிகாரங்களை பெண்கள் செய்யுங்க உங்க குடும்பத்துல எந்த ஆண்களுக்கும் இந்த கஷ்ட காலம் வராது அது மாதிரி என் அன்பு நண்பர்கள் வீட்டுல பெண்கள் இந்த மாதிரி அம்மா அக்கா தங்கை இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த விஷயத்தை செய்ய சொல்லுங்க அது மாதிரி பூஜை அறையில துடைத்து சுத்தம் செய்து பச்சரிசி மாவினால் கோலம் போடும்போது உங்களுக்கு எது தேவையோ எந்த பிரச்சனைகள் இருக்கோ எந்த வேண்டுதல் இருக்கோ அதை தெய்வத்திடம் வையுங்கள் அதை நிச்சயம் கொடுக்கும் அந்த தெய்வங்கள் குடும்பத்தில் இந்த அஷ்டலட்சுமிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல எட்டு அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க அது மாதிரி பதினாறு லட்சுமிகளும் இருக்கிறார்கள் அவர்கள் நம்ம வீட்டில் குடிக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துல பெண்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த ஆன்மீக சிந்தனையும் வளர்ந்து இருக்க வேண்டும் கோலம் போடும்போது உங்களுடைய மனதில் உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை கோலம் போடுங்கள் கண்டிப்பா பார்ப்பீர்கள் ஒரு மாதம் கழிச்சியில் அன்னைக்கே உங்க குடும்பம் சந்தோஷமாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அது மாதிரி உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா பச்சரிசி மாவால கோலம் போட்டா அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அதுக்கு மாறா கோலப்புடிய கலந்தோ அல்லது கோலப்பொடியாலையோ அல்லது சாக் பீஸாலேயோ கோலம் போட்டால் எந்த ஒரு புண்ணியமுமே இல்லை அது மட்டும் இல்லை இந்த மாலம் போடும்போது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது அப்ப அன்னதானம் புண்ணியம் எவ்வளவு உயர்ந்தது அந்த புண்ணியமே நமக்கு கிடைச்சதுன்னா நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இந்த ரகசியங்கள்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பு நண்பர்களே கோலம் போடுறதா அப்படின்னு தான் நினைப்பீங்க ஆனா அந்த கோலம் போடுறதுனால நம்ம வாழ்க்கையே மாறும் அது மட்டும் இல்லை உங்களுடைய தொழில் நிறுவனங்கள்ல இந்த கோலத்தை போடுங்க வாசலில் உங்க தொழில் நிறுவனங்கள்ல பெண்கள் வேலை செய்தால் அவர்களுக்கு சந்தோஷத்தை மரியாதையை கொடுங்கள் எந்த அளவுக்கு உங்கள் தொழில் நிறுவனத்துல பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ இப்ப நீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்க நிறுவனத்துல எந்த அளவுக்கு பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நிறுவனம் வளர்ச்சி அடைவதை யாராலும் தடுக்க முடியாது அது மாதிரி பெண்கள் இருந்தா உங்கள் நிறுவனத்துடைய வாசல்ல கோலம் போட சொல்லுங்க உங்கள் நிறுவனத்துல சாமி போட்டோ எங்க வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல சாமிக்குரிய கோலத்தை போடுங்கள் தாமரைப்பு கோலம் போடுங்க பிள்ளையாருக்கு உகந்த கோலம் இருக்கு அதை போட சொல்லுங்க மிகப்பெரிய மாற்றம் உங்கள் தொழில் நிறுவனம் சந்திக்கும் இந்த பரபரப்பான வாழ்க்கையில எங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா இந்த மாக்கோளம் போடுறதுக்கெல்லாம் நேரம் இருக்கா அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு பயந்துகிட்டு முடியாம பெரிய பயனை நம்ம அடையாமல் போயிடுவோம் அதனால் அதெல்லாம் யோசிக்காமல் எவ்வளவு பரபரப்பான வாழ்க்கை ஓட்டமாக இருந்தாலும் சரி உங்களால் முடியல வேலை பல அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் குட் பேபி இவங்க இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒன்பது விதமான பூஜை பொருட்களை பயன்படுத்தி இந்த கோலமாவை ரெடி பண்ணியிருக்காங்க இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது உண்மையாக ஒரு பூஜை செய்யறதுக்கு சமமான ஒரு அருள் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இந்த கோலமாவில் அது மட்டும் இல்லைங்க இவங்க பல விதமான பூஜை பொருட்களை செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது பச்சை கற்பூரம் பஞ்சகாவிய விளக்கு அது மாதிரி கப்பு சாம்பிராணி பஞ்சதீப எண்ணெய் அது மட்டும் இல்லைங்க இவங்க ஐம்பத்தி ரெண்டு ஹெர்பலை பயன்படுத்தி இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணிருக்காங்க அதையும் வாங்கி பயன்படுத்தி பாருங்க ஆன்மீகத்துக்கான அத்தனை விஷயங்களையும் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சா ஒரு விதமான புத்துணர்ச்சி உங்களுக்கு மட்டும் இல்ல உங்கள் குடும்பத்துக்கே அது கிடைக்கும் அது மாதிரி பெண்கள் மந்திரத்தை உச்சரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைனா அந்த மந்திரத்தை யாராவது நல்லா படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அல்லது ஐயர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த மந்திரத்தை கொடுத்து இந்த மந்திரத்தை அப்படியே எங்களுக்கு உச்சரித்து கொடுங்க படிச்சு கொடுங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்லயோ அல்லது செல்லுலேயோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை நீங்க கேளுங்க இந்த மந்திரத்தை இந்த மந்திரங்கிறது மிகவும் முக்கியம் பிரபஞ்சத்தில் போய் அந்த மந்திரங்கள் கேட்டு அனைத்து நவக்கிரகங்களையும் அது மகிழ்ச்சிப்படுத்தி நமக்கு அதை பலனா கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது வேதங்களை உருவாக்கியவர் பிரம்மதேவர் இந்த பிரம்மதேவரை வழிபட்டால் மிகப்பெரிய அற்புதமான யோகங்களை அடையலாம் இந்த கோடீஸ்வர யோகம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த பிரம்மதேவர் தான் அப்படி பிரம்மதேவருடைய காயத்ரி மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் பெண்கள் காலையில மந்திரத்தை படிச்சாலோ அல்லது படிக்க தெரியாதவங்க உங்கள் செல்லில் கம்ப்யூட்டர்ல கேட்டாலோ அந்த மந்திரத்துக்கான முழு பலனையும் நம்ம பெறுவோம் அப்போ அந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற டைம்ல கேளுங்க காலையில மூணு டு ஆறு இது கொஞ்சம் மாறி மாறி வரும் ஆனால் அதிகபட்சம் மூன்று மணிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்க முயற்சி பண்ணுங்க அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் பெண்கள் எழுந்து நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வந்தால் கேட்ட வரம் கிடைக்கும் இதை வந்து முன்னோர்களின் முழு நம்பிக்கை கேட்ட வரத்தை அப்படியே கொடுப்பாங்க நூத்தி எட்டு முறை இதை முயற்சி பண்ணிட்டே வாங்க அது எத்தனை நாட்களாக இருந்தாலும் சரி எத்தனை மாதங்களாக இருந்தாலும் சரி முயற்சி பண்ணுங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பலனை விரைவாக அது கொடுத்து விடும் அப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்க பிரம்ம காயத்ரி மந்திரம் ஓம் வேதாத் மகாய வித்மகே இந்த மந்திரத்தை முறை தினமும் தேவருடைய காயத்ரி மந்திரம் இது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் ஏற்படும் இனம் புரியாத மகிழ்ச்சி உங்களுக்கு உருவாகும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீங்க சிரிப்பீங்க சில பேர் உங்களை பார்த்துட்டு இவ்வளவு கஷ்டம் இருந்தும் சிரிக்கிறா பாருங்க அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க இதை நிறைய முறை நம்ம சொல்லியிருப்போம் யாரையாவது பார்த்தா அப்படி இருப்பாங்க அது மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் வரும் அது மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த கிடைக்கும் சொத்து செல்வாக்கு செல்வம் நிம்மதியான வாழ்க்கை சொந்த வீடு நிலம் இது எல்லா வசதிகளையும் அது கொடுக்கும் அது மாதிரி உடல் மனம் ஆன்மா ஆகிய அனைத்தும் தெய்வீக ஆற்றலால் நிறைந்து வாழ்க்கையில புத்துணர்ச்சி ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து சந்தோஷமாக உன் குடும்பத்தில் வளம் வருவீர்கள் உன் குடும்பத்தில் எந்த தடைகள் இருந்தாலும் அதை நீங்கும் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் நினைச்ச காரியம் வெற்றியாகும் என்ன சொல்லப்போனா ஒரு புது ஒளி உங்களை சுற்றி கண்டிப்பாக தெரியும் அவ்வளவு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கண்டிப்பாக அது நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மாதிரி ஆரோக்கியம் மேம்படும் இதெல்லாம் வந்து உண்மை 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 அது மாதிரி பெண்களுக்கு நவக்கிரகங்களால் பிரச்சனை அது மாதிரி வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு நவக்கிரகங்களால் பிரச்சனை அப்படின்னா ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தால்தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும் அப்போ தோஷம் இருக்கிறது என்று அர்த்தம் தோஷம்னா என்ன பாவங்கள் ஏதோ நம்மளுடைய முன்னோர்களோ அல்லது நாமளோ தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அதனாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால குடும்பத்துல திருமணம் நடக்காது சுப நிகழ்ச்சிகள் நடத்தவே முடியாது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காது குடும்ப தொழில் இருந்ததுன்னா அது சிறப்பாக இருக்காது வீட்டில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சரியாக வரவில்லை அப்படின்னா பொறுத்து தான் இருக்குது இந்த பிரச்சனைகள் தீர தினமும் பூஜை அறையில் நவக்கிரகங்களுக்கான கோலத்தை போடுங்கள் வாரத்தில் ஏழு நாட்களுக்கும் ஏழு கோலம் இருக்கிறது அந்த கோலத்தை போடுங்க இந்த கோலத்தை போடும்போது உங்களுடைய பிரச்சனைகளை அந்த தெய்வங்களிடம் லட்சுமி தேவிகளிடம் சொல்லுங்கள் அதனால உங்க குடும்பத்துல எந்த கிரகங்கள் சரியில்லைனாலும் யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் அதை சரியாவத கண்கூடாகவே பார்ப்பீர்கள் என் நண்பர்களே சரி விதியை நம்ம மதியால வெல்லலாமா அது வெல்ல முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு நிறைய ஏற்படும் கண்டிப்பா முடியும் இது நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு ஒரு உண்மையான சம்பவங்க இப்ப ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது எங்க ஊர்ல ஒரு உறவினர் அவருக்கு வந்து உடம்பு முடியாம திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அங்க போய் செக் பண்ணும் போது ரெண்டு கிட்னியும் போயிடுச்சு இதுக்கு மேல இங்க வச்சிருக்காங்க ஆச்சு போயிடுங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா ஒரே நாள் உடம்பு சரியில்லைன்னு போனாங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க போகும்போது நடத்தி ஆச்சர் போனவங்க வரும்போது கார்ல ஆச்சுட்டு வராங்க அவர் மயக்கத்துல இருக்கார் ஏதோ தொண்டைக்குள்ள விட்டு என்னென்னமோ பண்ணி கொடுமையா கொண்டு வராங்க அந்த என்னன்னா ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு நல்லா போனவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தம் அவரை தூக்கிட்டு போகும்போது நிதானமே அவருக்கு இல்ல மயக்கத்துல இருக்கிறது மாதிரியான ஒரு ஃபீலிங் பார்க்குறாரு ஆனா அவரால் பேச முடியல அவரை தூக்கிட்டு போறாங்க அடுத்த நாள் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போறாங்க சிட்டில உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அங்க போனா அங்கேயும் இதே சொல்லிடுறாங்க மறுபடியும் கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க சொந்தக்காரங்களும் வந்து பாக்குறாங்க கடைசியா பாத்துக்கங்க அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு கட்டுறாங்க ரொம்ப வயசாவல ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கலாம் எல்லாரும் வந்து பாக்குறாங்க சில பேர் அழுகுறாங்க சில பேர் வருத்தப்படுறாங்க அவருக்கு நிதானமே இல்ல அதாவது அவருடைய கண்கள் திறக்கவே இல்ல மூச்சு மட்டும் இருக்குது ஊசி போட்டு வருவோம் அந்த கிட்னிக்கு சிறப்பு டாக்டர் அந்த டாக்டருக்கு வந்து அந்த அனுமதி கிடைக்குது அந்த நேரத்துக்கு போறாங்க அந்த டாக்டர் செக் பண்றாரு செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு ஒண்ணுமே இல்ல கிட்னி நல்லா தான் இருக்கு யார் சொன்னது நல்லா தான் இருக்கு போங்க இந்த மாத்திரை கொடுங்க சொல்லி மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டாங்க பார்த்தா நல்லா தைரியமா நடந்து வந்து காருக்கு வந்து உட்காந்து வீட்டுக்கு வரார் இது வரைக்கும் அவரு நல்லா தான் இருக்கார் இப்ப இருபது நாள் நடந்த உண்மையான சம்பவம் முன்னாடி செக் பண்ண மருத்துவர் பணத்துக்காக இந்த மாதிரி சொல்லிட்டாரு இதையே ரிசல்ட் பார்த்த சிட்டில இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் அவங்களும் இந்த ரிசல்ட்டே பார்த்து சொல்லிட்டாங்க இவங்கள இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது அப்ப டயாலிசிஸ் பண்ணோம் இவ்வளவு செலவாகும் அப்படின்னு அப்ப வேணான்ட்டு வந்துட்டாங்க அதே ரிப்போர்ட்டை இவங்களும் பார்த்து சொல்லிட்டாங்க இப்ப இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் அவர் பார்த்து இல்லைன்னு சொன்னோன்னே அவர் சுத்தமாயிட்டாரு நல்லா பேசுறாரு நடக்கிறாரு இப்ப தெளிவா இருக்காரு இப்ப இதை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாருக்கும் மிக ஆச்சரியமாயிடுச்சு ஆயிடுச்சு அதாவது சொந்தங்கள் மட்டும் இல்ல எங்க ஊருக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் உறவினர்கள் மிகவும் சந்தோஷமா இருக்காங்க அப்ப இது மாதிரியான ஒரு சம்பவம் உண்மை அப்படிங்கிறது என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது உண்மை அப்படின்னு அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிற அந்த கிட்னியே சரியில்லைன்னு சொன்னவர் இவர் சரியிலாவும் போயிட்டார் அந்த பயமே இவரை படுக்க வச்சிருச்சு ஆனா எதுவும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு அந்த மாத்திரையை கொடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புனதுனால இன்னைக்கு அவர் நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கார் அப்ப பாருங்க இந்த விதி வந்து எவ்வளவு பெரிய வேலை செய்யுது அப்ப இந்த விதியை மதியால வெல்லலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் எடுத்துக்காட்டுங்க மிகவும் பிரமிப்பான ஒரு விஷயம் கண்டிப்பா இதை நம்புங்க நம்மளுடைய விதி நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா மாறும் எல்லாமே எண்ணத்தை பொறுத்து தான் இருக்கு நம்ம மனசு என்ன நினைக்குதோ நம்ம மனசுக்கு என்ன கொடுக்குறாங்களோ நம்மளை மாத்தோம் அதனால பாசிட்டிவா நினைங்க என் நண்பு நண்பர்களே எப்பொழுதுமே நம்மளால முடியும் நம்மளால முடியாது இந்த உலகத்தால யாராலையும் முடியாது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் நிப்பேன் சிங்க மாதிரி நான் நிப்பேன் நான் பேஸ் பண்றேன் என்னை எதிர்த்தவனும் மனிதன் தான் எனக்கு துரோகம் செஞ்சவனோ மனிதன் தான் எனக்கு பிரச்சனையை கொடுக்கறவனும் தான் நான் இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறதும் மனிதனால்தான் அப்ப மனிதனான என்னை இந்த சக்தியை வீழ்த்த முடியும் ஏன்னா ஆண்டவன் எதையுமே தவறாக படைக்க மாட்டான் ஒவ்வொரு படைப்பும் ஒரு காரணத்தை சொல்லும் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்ப என் நண்பர்களே உங்களாலையும் வாழ்க்கையில முன்னேற முடியும் ஜெயிக்க முடியும் அதற்கான பவரை உங்களுக்கு அந்த இறைவன் கொடுத்திருக்கிறான் நம்புங்க ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்களித்து நடக்கும் வாழ்வில் அமைதியைத் தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா